آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أمركم شورى بينكم. وقال النبي صلى الله عليه وسلم: خير الأمور أوساطها، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு சரியாக முடிவெடுப்போம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளில் முடிவு எப்படி எடுப்பது என்றுதான் தடுமாற்றம். சாதாரணமா பல்லு வலிக்கு வரும் மருத்துவரிடத்திலே செல்ல வேண்டும் என்றால் அதற்கு யாராவது சரியாக முடிவெடுக்கிறாரா என்றால் இல்லை. நாளைக்கு போலாம், நாளை கழிச்சு போலாம், நான் மூன்று நாளைக்கு முன்பதாகவே போகலாம் என்று நினைத்தேன், ஆனால் நேரம் போதவில்லை. நேரத்தின் மீது பழி போட்டு, காலத்தின் மீது பழி போட்டு, இப்படியே தன்னுடைய முடிவை விட்டுக் கொடுக்கிற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. உரிய நேரத்தில் உரிய முடிவுகளை யார் எடுக்கிறார்களோ அவர்கள் தான் உலகத்திலே உலகத்தை தன் கையில் வைத்து வாழ்கிறார்கள். யார் முன் யோசனை ஆலோசனை செய்து வாழுகிறார்களோ அவர்களுடைய முடிவுதான் சரியாக இருக்கும் என்று மார்க்கம் தூண்டுகிறது. முன் யோசனையும் அவருக்கு இருக்க வேண்டும், ஆலோசனையும் இருக்க வேண்டும். சிலர்கள் முன் யோசனை இல்லாத காரணத்தினால் தோற்று போய் விடுகிறார்கள், சிலர்கள் ஆலோசனை இல்லாத காரணத்தினால் தோற்று போய் விடுகிறார்கள். அதனால் மார்க்கம் இரண்டையுமே வலுவாக போதிக்கிறது. 15 ஜுஸூல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு பெரிய சூராவையே இறக்கி காட்டுகிறான். சூரத்துல் காஃப். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு முன் யோசனை இல்லை என்கிறார். மூன்று நிகழ்வு நடக்கிறதே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க போறாங்க. எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு, இதை நீட்டுவதற்கு நான் விரும்பவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் போகும்போது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, பார்த்த உடனே உனக்கு எனக்கு ஒத்து வராது, வேணாம், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கிறேன். ஏனென்றால் முடிவை தன் கையில் வைத்தவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். இல்லை, எப்படியாவது வர்றேன், சரி என்று அழைத்து செல்கிறார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, எதையுமே பேசக்கூடாது, நான் எது செஞ்சாலும் பேசக்கூடாது. சரி, கப்பலிலே செல்லுகிற பொழுது கப்பலை ஓட்டி போடுகிறார். தண்ணீர் மேலே வருகிறது, விடுவாரா மூசா அலைஹிஸ்ஸலாம்? ஏற்கனவே ஜதுப் பார்ட்டி, கோபம். ஏங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கடல்ல போயிட்டு இருக்கிற கப்பலை ஓட்ட கொள்ளலாமா? ஏற்கனவே சொல்லி இருக்கிறன்ல, எதுவுமே பேசக்கூடாது. சரி, இனிமேல் பேசவில்லை. அடுத்த ஊருக்கு செல்லுகிற பொழுது ஒரு பையன் விளையாண்டு கொண்டிருக்கிறான், தலையை திருகி தனியாக கொலை செய்து விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், நீங்க எல்லாம் ஒரு நபியா ஹிதர, நீங்க எல்லாம் ஒரு நபியா? விளையாண்டு கொண்டிருந்த பையனின் தலையை தனியாக திருகி தூக்கி எறிந்து விட்டீர்களே, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், மீண்டும் பேசுகிறீர்களே, இதெல்லாம் சரியா? சரின்னு கெஞ்சி கதறி மூன்றாவது வாய்ப்பை பெற்றுச் செல்கிறார்கள். ஒரு ஊருக்கான சோரே கொடுக்கல அந்தாக்கியாவில், அங்கே போய் செவரை சரி செய்கிறார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையா கோபம் வந்துச்சு. சாப்பாடு கொடுக்காத ஊருக்கு வந்து அவர்களின் சுவரை வேறு நீங்கள் சரி செய்து கொண்டிருக்கிறீர்களே, அது அஃராக் பைனி ஓ பைனி. மூணு சான்ஸ் முடிச்சு, இனிமே நீ என்னோடு வாழ முடியாது. ஏன் அல்லாஹ் இந்த மூன்று நிகழ்வுகளை காட்டினான் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு முன்னாடி இந்த இடமா செஞ்சிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிறப்பு, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த சமயத்தில் தாயார் கொண்டு போய் ஒரு பலகையிலே வைத்து நைல் நதியிலே விடுகிறார்கள், செங்கடலிலே விடுகிறார்கள்.
இதத்தான் அண்ணா சொல்றான். முன்னாடி நீ யோசிச்சு பார்க்கலையா உன்னுடைய வாழ்க்கைய? தனிமையிலே நீ செல்லுகிற பொழுது, பிறந்த குழந்தையாக நீ கடலிலே செல்லுகிற பொழுது, உன்னை பாதுகாத்த நான் இதரலகிச்சலாத்தோடு செல்லுகிற பொழுது பாதுகாக்க மாட்டேனா? இந்த சிந்தனை வராமல் தானே இதரலகிச்சலாத்திடத்திலே நீ போய் மோதினாய்? உன் யோசனை வேண்டாமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் இதற்கு முன்னால் ஒரு கொலை செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் இனத்தை சார்ந்தவர்கள் பனு இஸ்ரவேலர்கள். ஃபிரௌனுடைய இனத்தை சார்ந்தவர்கள் கிபுத்திகள். கிபுத்திகள் என்பவர்கள் இன்றைக்கு இருக்கிற பாப்பனர்கள் மாதிரி உயர்ஜாதி. உயர்ஜாதிக்கும் தாழ் ஜாதிக்கும் சண்டை ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வழியே போயிட்டு இருக்கிறாங்க. பனு இஸ்ரவேலர தன்னுடைய இனத்தை சார்ந்த ஒருவரை மேல் ஜாதி கிபுத்தி அடிக்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு இருப்பாங்களா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஒரு குத்து குத்துனாங்களாம். அப்ப அவங்களுடைய பவுண்ட் எப்படி இருந்திருக்கும்? ஒரு குத்து மூத்த போயிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, பிரவுன் பார்த்தா நம்மளை தூக்குல ஏத்திடுவான் என்று ஊரை விட்டு ஓடுகிறார்கள். இப்ப அல்லாஹ் கேட்கிறான், நீங்க கொலை செஞ்சா மட்டும் நியாயம், சுதிர் கொலை செஞ்சா மட்டும் அநியாயமா? உங்களுக்கு ஒரு நியதி, அவருக்கு ஒரு நியதியா? கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் நினைக்க வேண்டாமா? இதை போன்று மதியனுக்கு சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரே ஒரு கிணறு, எல்லோரும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெண் மக்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க. இவங்க போய் ஓரமா நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லா ஆண்களும் தங்களுடைய ஆடு மாடுகள் ஒட்டகைக்கெல்லாம் தண்ணி கொடுத்ததற்கு பிறகுதான் இவர்கள் வருவார்கள், தண்ணீர் எடுப்பார்கள். இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாய் குலத்தின் மீது அன்னைக்கே இறக்க வந்துருச்சு. கூர்ந்து போயிருக்கிற இடமே தெரியாமல் இருக்கிற கிணத்தினுடைய மூடியை அகற்றி அந்த ரெண்டு பெண்களுக்கும் தண்ணீர் புகட்டினார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அவங்கள்ட்ட காசு வாங்கினீங்களா? மறைந்து கிடக்கிற கிணற்றை அகற்றி தண்ணீர் புகட்டினீர்களே, அவர்களிடத்திலே பணம் வாங்கவில்லையே, பசியோடு தானே அன்றைக்கு நீங்கள் இருந்தீர்கள். இதுநிலைகிறா மட்டும் சுவத்தை சரி செய்யும் போது இவ்வளவு கோபம் வருது. இந்த ஊருக்காரவங்க சோறுதல்ல என்று அன்புக்குரியவர்களே, இங்கே அல்லாஹ் நினைவூட்டுகிறான், கடந்த கால செய்தியை நீங்கள் மறந்த காரணத்தினால், கடந்த கால வரலாற்றை முன் யோசனை இல்லாமல் செய்த காரணத்தினால் ஒரு பெரிய கல்விமானை இழக்க நேர்ந்தது. எதிரணையிச்சலாம் இடத்துல கல்வியை கற்க முடியவில்லை. அப்ப முன் யோசனை இல்லை என்றாலும் தீர்வு சரியாக அமையாது. ஆலோசனை இல்லை என்றால், முன் யோசனை ஒருத்தருக்கு நல்ல முன் யோசனை பண்றாரு, அதே நேரத்தில் மார்க்கம் சொல்கிறது அமுருகும் சூரா பைனகும், சஹாபாக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்களுக்குள் யோசனை செய்து கொள்வார்கள். எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் பெருமானாரும் பெருமானாரின் தோழர்களும் ஆலோசனை செய்யாமல் செய்ததில்லை. முடிவு சரியாக வேண்டுமானால் முன் யோசனையும் இருக்க வேண்டும், ஆலோசனையும் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் பெருமானார் இரண்டையுமே சரியாக செய்து நிறைய முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறார்கள். பெருமானார் இட்ட முடிவுகள் என்று தொட்டால் ஏறத்தாழ ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முடிவுகள் இருக்கிறது. ஆனால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த முடிவுகளில் இருந்து சில பூக்களை மட்டும் எடுத்து மாலையாக தொகுத்து உங்களுக்கு நான் வழங்க ஆசைப்படுகிறேன். நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முடிவெடுக்கிறார்கள்? உலகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் ஆச்சரியப்படுகிற விஷயங்களில் ஒன்று, பெருமானார் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லுவார்கள், லா வஸியத்தல் வாரிஸ். ஒருத்தர் மூத்தா போயிட்டாருன்னா வாரிசுக்கு வசியத்தை செய்ய முடியாது. உயிர் எழுதி வச்சிருக்கிறாரு, என் பிள்ளைக்கு அந்த வீட்டை கொடுத்துருங்க, என் இந்த பிள்ளைக்கு இந்த வீட்டை கொடுத்துருங்க, செல்லாது. இன்றைக்கு இருக்கிற அறிஞர்கள் தலையை வீத்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளில் ஒன்று, வசியத்து மட்டும் செல்லும் என்று வைத்துக் கொண்டால் குடும்பத்துக்குள்ளேயே கொலைகள் நடந்துவிடும். அண்ணன் சொல்லுவான், வாப்பா எனக்கு தான் சொல்லி இருக்கிறார் இந்த வீட்டை, என்ன நான் தான் கஷ்டப்பட்டேன் என்று அண்ணன் சொல்லுவார், தம்பி சொல்லுவார், அதெல்லாம் முடியாது, இந்த வீடு எனக்குத்தான் சொந்தம், இந்த வீட்டுக்காக வேண்டி நான் நிறைய பணம் கொடுத்திருக்கிறேன், இரண்டு பேர்களுக்கு மத்தியில் அடிதடி வந்துவிடும். அதனால வசியத்தை வாரிசு, வாரிசாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த வாப்பா மாறும் வசியத்தை செய்ய முடியாது, செஞ்சாலும் செல்லாதே. எல்லோருக்கும் சரியான முறையில் தான் பங்கு போய் சேர வேண்டும் என்று மார்க்கம் படிக்கிறது. பெருமானார் இந்த முடிவை மட்டும் செய்யலன்னா இன்றைக்கு சமுதாயத்திலே ஏராளமான சிக்கல்கள் வந்துவிடும். இரண்டு பேர்களுடைய வரலாறை சொல்லுவார்கள். ஒரு அரசனிடத்திலே தன்னுடைய மீராசை வராசத்தை கேட்பதற்காக சென்றார்களா?
அண்ணன் தம்பி மூணு பேர், மாப்பா சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு, எப்படி பிரிப்பது என்று கேட்பதற்காக சென்றார்கள். ஒரு அரசன், அரசன் இவர்கள் சென்ற நேரத்தில் கடுமையான யோசனையில் இருக்கிறான், அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறான். என்ன காரணம்னா, அவன் ஒட்டகை காணாம போயிடுச்சு, ஒட்டகை காணாமல் போனான். உடனே போனவன்ல ஒருத்தர் சொன்னானா, அரசே உங்க ஒட்டகை கம்பியோடு போயிடுச்சா காணாம, கட்டி வச்சிருந்த கம்பியையும் இழுத்துக்கொண்டே சென்று விட்டதா? அரசனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இவங்க தான் களவானவர்களா இருக்கும் போல தெரியுது என்று எண்ணிக்கொண்டு, உனக்கு எப்படி தெரியும்? உடனே அடுத்த ஆள் சொன்னா, அரசே உங்க ஒட்டகத்துக்கு ஒரு கண்ணு தெரியாதாண்டு. இவ்வளவு சரியாக சொல்லுகிறானே, இவர்கள் தான் உறுதியாகி விடுகிறது. மூணாவது ஆள் சொன்னானா, அரசே உங்க ஒட்டகத்துக்கு ஒரு கால் நொண்டியான்னு கேட்டான். எல்லாம் சரியாக சொல்லுகிறீர்கள், எப்படி சொல்கிறீர்கள்? உங்க மூணு பேர்த்தையும் முடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க, சிறையில் வையுங்கள். அவதான் சொன்னா, அரசே இதுக்கு ஒரு பெரிய ஆலோசனை செய்ய தேவையில்லை, நாங்கள் செல்லுகிற பொழுது ஒட்டகத்தினுடைய காலடி இருக்கிறது, அதற்கு நடுவிலே ஒரு நீண்ட கோடு சென்று கொண்டிருந்தது, இதை வைத்து நான் சொன்னேன் தம்பியோடு ஒட்டகம் போயிருக்கும் நான் சொன்னேன். இரண்டாவதாக சொன்னா, ஒரு பக்கம் புல் மேயப்பட்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் புல் மேயப்படவில்லை, இதிலிருந்து நான் சொன்னேன் ஒட்டகத்திற்கு ஒரு கண் இல்லை என்று நான் முடிவு செய்தேன். மூன்றாவதாக சொன்னா, வரும்போது நான் பார்த்தேன் பாத அடி மூணு இருக்கு, என்னென்ன காணாம், நாலாவதை காணாம், இதை வச்சு நான் முடிவு செஞ்சேன், அந்த ஒட்டகத்துக்கு காலு மூணு முடிவு செஞ்சேன், இதை வைத்துத்தான் சொன்னேன் என்கிற பொழுது, இவ்வளவு சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு அரண்மனையில விருந்து கொடுத்தான் அரசு. அரசர்கள் தான் உடனே முடிவை மாற்றுவாங்க, உடனே முடிவை மாற்றுகிறார். விருந்து கொடு, விருந்தை சாப்பிட வைக்கும் போது அரசன் சாப்பிடவில்லை, ரகசியமாக இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று ஒட்டு கேட்கிறார். முதலாளே எடுத்து சாப்பிடும் போது, அந்த கறியை சாப்பிடும் போது சொல்லிக்கிட்டே சாப்பிட்டானா, நாய்ப்பால் குடித்து வளர்ந்த ஆட்டுக்கறி மாதிரி தெரியுது, நாய்ப்பால் குடித்து வளர்ந்த ஆட்டுக்கறியை போல தெரியுது. ரெண்டாவது ஆள் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சான், அவன் குடிக்கும் போது சொன்ன கபரஸ்தான்ல விளைஞ்ச திராட்சை பழம் மாதிரியில இருக்குன்னா. மூணாவது ஆள் சட்டுன்னு சொன்னா, நம்ம அரசனே ஹராத்துல விளைஞ்ச மாதிரி இருக்குது, அலாலா பிறந்த மாதிரி தெரியல. வந்ததே இவனுக்கு கோபம், இந்த மூன்று உண்மைதானா என்று தெரிந்து கொள்வதற்காக கரியை வாங்கி வந்தவனை அழைத்து, எப்பா கறி எங்கிருந்து கொண்டு வந்த? அரசே அவர் சொன்னது நியாயம்தான், நம்முடைய நாய் குட்டி போட்டது, தாய் நாய் இறந்து போய்விட்டது, பால் குளிப்பதற்கு யாரும் இல்லை, ஒரு ஆடு குட்டி போட்டது, அதுல போய் இதுக்கு சேர்ந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால அவர் சொன்னது நியாயம்தான், ஆட்டுப்பாலை குடித்து வளர்ந்த நாய்க்குட்டி, நீங்க திடீர்னு கறி வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது வேற வழி இல்லாம ஆதாரத்து கொண்டு வந்தேன், வேற வழியே இல்ல, ஆடுகள் எல்லாம் மேய போயிட்டு கொண்டு வந்தேன், நீ எப்படி சரியா சொன்ன? திராட்சை கொண்டு வந்தவனை அழைத்து, இந்த திராட்சை எங்கிருந்து கொண்டு வந்தாய்? கபரஸ்தான்ல இருந்து இந்த திராட்சையை கொண்டு வந்தேன் சொன்ன மாதிரி. மூன்றாவது, தன் தாயை அழைத்து இப்படி சொல்றானுங்களே உண்மைதானா என்கிற பொழுது, தாய் நிர்பந்தத்தில் வேறு வழி இல்லாமல், உன் தகப்பனாருக்கு ஆண்மை கிடையாது, ஆனால் அரசு குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பணியாளரோடு நான் தொடர்பு கொண்டுதான் நீ பிறந்தாய், இவ்வளவு சரியா சொல்றீங்களே, எப்படா சொன்னீங்கன்னு கேட்டாங்க. முதல் ஆள் கறி சாப்பிட்டவன் சொன்னா, வேறு இது ஒரு பெரிய பிரமாதம் இல்ல, ஆட்டுக்கு கொழுப்பு மேலதான் இருக்கும், நாயினுடைய கொழுப்பு கறிக்கு உள்ள இருக்கும், சாப்பிடுகிற பொழுது பார்க்கிறேன் அந்த கொழுப்பு கறிக்கு உள்ளே இருந்த காரணத்தினால் நான் சரியாக சொல்ல விட்டேன். இரண்டாவது ஆள் நீ எப்படா இவ்வளவு சரியா சொன்ன, மனுஷ உரத்தை தவிர வேற எதுக்கும் ரொம்ப ருசியை தர முடியாது, கபரஸ்தான், கபரஸ்தானிலே விளைகிற பழங்களை பாருங்க, சில இடங்கள்ல பொய்யாப்பழம் விளையும், சில இடங்கள்ல பார்த்தாக்கா இந்த கொடுக்காப்பள்ளின்னு சொல்லுவாங்க அது விளையும், இதெல்லாம் விளையும், காரணம் மனித உரத்தை விட சிறந்த வளத்தை கொடுக்கிற உரம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை, அதனால ரொம்ப டேஸ்டா இருந்ததுனால இது கண்டிப்பா கபரஸ்தான்ல விளைஞ்சதுதான் முடிவு பண்ணு.
மூணாவது ஆள்கிட்ட கேட்டான், எங்க அம்மா தவறு செஞ்சிருக்கு, நீ எப்படா சரியா சொல்லு. இருந்து கொடுப்பவன் ஒண்ணு கூட உட்காந்து சாப்பிடணும், அல்லது பரிமா ரெண்டையுமே விட்டுட்டு ஒத்து கேட்டான், அலாலா பிறந்தவன் கேட்பானா? இதை வைத்துத்தான் நான் முடிச்சேன். கடைசிகளை சொத்தை கேட்க போய் இவன் தடுமாறி அரசன், உங்களுக்கு சொத்தை கொடுத்து சொத்தை பிரித்துக் கொடுக்கிற அளவிற்கு எனக்கு அறிவில்லை என்றான். உலகத்தில் இருக்கிற எந்த அறிவாளிகளும் இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன முறைப்படி வராசத்தை சொல்லவே இல்லை, சொத்துரிமையை பற்றி எந்த மார்க்கமும் சொல்லவில்லை. ஆனால் இஸ்லாம் மட்டும் சொல்லுகிறது, அதிலும் பெருமானார் தீர்க்கமாக ஒரு முடிவை சொல்லுகிறார்கள், வாரிசுகளுக்கு யாரும் வசியத்தை செய்ய முடியாது, அப்படி செய்தாலும் உலகத்திலே அது செல்லாது. இன்னொரு தீர்வை பெருமானார் கொடுக்கிறார்கள், கோர்ட்ல சாட்சி இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் செய்யலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆனால் பெருமானார் சொன்னார்கள், யார் கதப்பிலே இட்டு கட்டப்பட்டார்களோ, கதப் என்று சொன்னாலே இட்டு கட்டுதல் என்று பொருள். ஒரு பெண்ணை யாராவது இட்டு கட்டி அவருக்கு இட்டு கட்டினால் கசையடி 50 கசையடி 80 கசையடி கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் படிக்கிறது. தவறு செய்யாத பெண்ணை தவறு செய்ததாக சொல்லிவிட்டால் 80 கசையடி கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். அதோடு மார்க்கம் சொல்லவில்லை, லா துக்குபலு லஹும் ஷஹாதத்னபதா, இவர்களுடைய சாட்சி என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று மார்க்கம் ஒரு முத்திரை வைக்கிறது. கோர்ட்ல போய் சாட்சி சொல்ல முடியாது. இதை வைத்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஏனென்று சொன்னால் இவர்களுக்கெல்லாம் சாட்சியினுடைய உரிமையை கொடுத்தால் கோர்ட்டு கெட்டு போய்விடும் என்பதற்காக ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை அவதூறு சொன்னவன் இவன் முன்னுதாரணமாக இருக்கிறான், ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதவன்னு சொல்லுவாங்க, மற்ற எல்லா விஷயங்களிலும் இவனுடைய அவதூறை அவிழ்த்து விடலாம் என்ற காரணத்தினால் யார் இட்டு கட்டப்பட்டு அடிக்கப்பட்டாலோ அவனுடைய சாட்சி ஏற்றுக் கொள்ளப்படாது என்றார்கள் ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏமாற்றக்கூடியவன் ஏமாற்றக்கூடியவனுடைய சாட்சி ஏற்றுக் கொள்ளப்படாது, பெற்ற பிள்ளைகளின் சாட்சி ஏற்றுக் கொள்ளப்படாது, தன்னுடைய அறிவிகளின் சாட்சி ஏற்றுக் கொள்ளப்படாது. ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு முன்மாதிரியானே ஒரு சரியான முடிவை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் அலியும் கரம் அல்லாஹ் வஜீ அன்னவர்களுடைய வாளை ஒருவன் திருடி கொண்டு சென்றுவிட்டார். நாட்டினுடைய ஜனாதிபதி வழக்கு மன்றத்திற்கு சொல்லுகிறார்கள், என் வாளை திருடி கொண்டு சென்றுவிட்டார். கண்டுபிடிக்கப்படுகிறது, ஒரு யூதனை கொண்டு வருகிறார்கள், அந்த வாள் என்னதுங்கிறான் யூதன், அறிவெளி எல்லாம் என்னதுங்கிறான். சாட்சியை கொண்டு வாருங்கள் என்று நீதிபதி கேட்கிற பொழுது, என் மகனை கொண்டு வருகிறேன் என்று சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகனின் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. வேணும்னே சொல்லலாம், என் அடிமையை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சொல்லுகிற பொழுது அடிமையின் சாட்சியும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீ சொல்லிக் கொடுத்து கூட்டு வந்திருக்கலாம், அதனால இதுவும் கூடாது, வேறு சாட்சியை கொண்டு வா என்று அலிரடி அல்லாஹ் இடத்திலே சொல்லுகிற பொழுது அலிரடி அல்லாஹ் சாட்சி இல்லை என்று சொல்ல யூதருக்கு வாழ் தீர்ப்பளிக்கப்படுகிறது. இந்த நேர்மையை பார்த்து யூதன் அதே இடத்திலேயே இல்லை இல்லை வாழ் அழிக்குத்தான் சொந்தமானது என்று ஏற்றுக்கொண்ட வரலாறுகள் இஸ்லாமிய நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சாட்சியினுடைய விஷயத்திலே யார் யார் சாட்சிக்கு வர வேண்டும், யார் யாருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது என்று இஸ்லாம் தான் உலகத்திலே முதல் முதலில் சரியான முடிவை காட்டியிருக்கிறது என்று இன்றைய வழக்கு மன்றங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறது. நீங்கள் வழக்கு மன்ற செய்திகளை படித்தால் இன்னொரு தடுமாற்றமான நிலையில் பெருமானார் எப்படி தீர்ப்பளிக்கிறார்கள். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா ஷஹீத் ஆகிவிடுகிறார். ஹம்சா ரலியல்லாஹுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. இந்த பெண் பிள்ளையை வளர்ப்பதற்கு 3 பேர் போட்டி போடுகிறார்கள். எந்த காலம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண் குழந்தை பிறந்தால் புதைப்பதற்கு போட்டி போட்டவர்கள், பெண் பிள்ளை பிறந்தால் உயிரோடு புதைப்பதற்கு போட்டி போட்டவர்கள், இன்றைக்கு பெண் குழந்தையை வளர்ப்பதற்கு போட்டி போடுகிறார்கள். ஹம்சா ரலியல்லாஹுவின் பிள்ளைய 3 பேர், அலி ரலியல்லாஹு சொல்றாங்க நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க, ஸைத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள் நான் தான் வளர்ப்பேன் என்கிறார்கள், ஜஃபர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள் நான் தான் வளர்ப்பேன் என்கிறார்கள். 3 பேரும் ஒரு பிள்ளையை வளர்க்க போட்டி போடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வழக்கு வருகிறது.
பெருமானார் வழக்கை விசாரிக்கிறார். அழகே, நீ வளர்ப்பேன் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? காரணத்தை சொல். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களாம், நாயகமே, ஹம்சா எனது சிறிய தந்தை, சிறிய தந்தையினுடைய மகள், என் சகோதரி, கச்சா மக, சகோதரி, சகோதரியை நான் தானே வளர்க்க வேண்டும். அடுத்து ஸைது ரலியல்லாஹு இடத்தில் கேட்டார்கள், நீங்கள் அந்த பிள்ளையை வளர்க்கிறேன் என்கிறீர்களே, காரணம் என்ன? ஹம்சாவும் நானும் பால்குடி சகோதரர்கள், என் சகோதரர் மகள், என் மகள், என் சகோதரர் மகள், என் மகள், அதனால் நான் தானே வளர்க்க வேண்டும். ஜாபர் அலி அல்லாஹ்வை அழைக்கிறார்கள், பெருமானார், நீங்கள் வளர்க்கிறேன் என்று சொல்கிறீர்களே, என்ன காரணம்? நாயகமே, இந்த பிள்ளையுடைய காலாமார சித்திய நான் திருமணம் முடித்திருக்கிறேன். நாயகமே, காலாவை நான் திருமணம் முடித்திருக்கிறேன். நாயகமே, காலா தாய் இல்லை என்றால் காலாதானே பொறுப்பாளி? அந்த பிள்ளைக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, எனவே காலா என்னிடத்தில் இருக்கிறார்கள், நான் தான் வளர்க்க வேண்டும். நாயகன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு, மூன்றையும் கேட்டுவிட்டு பெருமானார் என்ன முடிவு செய்கிறார்கள்? அழகான முடிவு, உலகத்திற்கு ஒரு உதாரணமாக முடிவு கொடுக்கிறார்கள். மற்ற மூணு பேரும் ரெண்டு பேரும் பாதித்திடக் கூடாதுங்கிறதுக்காக, அலியே, நீ சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாய். நான் வளர்க்கிறேன் என்று ஆர்வத்திலே வந்தவர்களை வெறுமனே அழுத்திவிடக் கூடாது என்பதற்காக பெருமானார் சொல்கிறார்கள், நீ என்னோடு சொர்க்கத்தில் இருப்பாய். ஸைது ரலியல்லாஹுவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சீமாவு சாலிகின், நல்லவர்களுடைய முகப்பிரகாசத்தை பெற்றிருக்கிறாயே, வைதே, நீ நல்லவர்களாக இருப்பாய், இன்றும் நல்லவராக இருப்பாய், நாளை வறுமையிலும் சொர்க்கத்திலும் நல்லவராக இருப்பாய் சொல்லிட்டு சொன்னாங்க. தாயின் இடத்தில் காலா இருக்கிறார், அதனால் ஜாஃபர் தான் வளர்க்க வேண்டும் என்றார்கள். அந்த முடிவை அழகாக எடுக்கிற பண்பாடு பெருமானாருக்கே உரித்தான பண்பாடு. குடும்பம், இன்றைக்கு குடும்போடு சொன்னாலே பல பிரச்சனைகள். இந்த குடும்ப பிரச்சனை தீர்வதற்கு என்ன வழி? சரியாக முடிவெடுக்க தெரியாமல் ஆண் ஒரு பக்கம் தடுமாறுகிறார், பெண் ஒரு பக்கம் தடுமாறுகிறாள், மாமியார் ஒரு பக்கம் தடுமாறுகிறார், மருமகன் ஒரு பக்கம் தடுமாறுகிறார். சரியான முடிவில்லாத காரணத்தினால் இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் விவாகரத்தில் கொண்டு போய் தங்கள் குடும்பத்தை நிறுத்தி இருக்கிறார்கள், மனைவியை நிறுத்தி இருக்கிறார்கள். குடும்பம் ஒருவன் கல்யாணம் பண்ண போறான்னு சொன்னாலே முதலிலே அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சகிப்புத்தன்மை. வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் சகிப்புத்தன்மை வந்துவிட்டார், அந்த இல்லறம், அந்த இல்லம் சொர்க்க பூங்காவாக மாறும். சகிப்புத்தன்மை வந்துவிடவில்லை. சகிப்புத்தன்மை யாருக்கு இல்லையோ அங்கே குறைகள் ஆரம்பமாகிவிடும். பெருமானாரின் வாழ்க்கையே இதற்கு உதாரணம். ஆயிஷா நாயகிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை. பொதுவாகவே ஆயிஷா நாயகி சட்டுன்னு கோபப்பட்டுருவாங்க, சின்ன பிள்ளை இல்லையா. இரண்டு பேர்களுக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஆயிஷா நாயகியுடைய வாப்பா அபூபக்கர் ரலி எல்லாம் இந்த பக்கம் வர்றாங்க. ரசூலுல்லாவை பார்க்க வந்த உடனே ரசூல்லா சொன்னாங்க, நல்ல நேரத்தில் வந்திருக்கீங்க, அங்க தெரியுதா, எங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனைக்கு நீங்க தான் தீர்வு சொல்ல வேண்டும். பெருமானார் சொல்கிறார்கள், பெருமானாருக்கே நீதிபதியாக அபூபக்கர் ரலி அல்லாஹ் ஆக்கப்படுகிறார்கள். வரலாறுகளிலே இதுவும் ஒரு புதிய செய்தி. பெருமானார் தான் உலகத்திலே இருக்கிற எல்லோருக்கும் நீதிபதி. இந்த ஹதீஸ் எல்லா கிதாபுகளிலும் வந்த ஹதீஸ். ஆனால் பெருமானாருக்கு நீதிபதியாக ஒரு தோட்டத்திலே வருகிறார் ஒரு மனிதர் என்றால் அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹ் தான். எங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனைக்கு தீர்வு நீங்க தான் சொல்லணும். வாங்க, பிரச்சனையை நீ சொல்கிறாயா ஆயிஷா, நான் சொல்லட்டுமா என்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரச்சனையை நீ சொல்கிறாயா, நான் சொல்லட்டுமா? எந்த பொண்ணுதான் பிரச்சனையை சொல்லுவாங்க? முதல்ல நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்க. சரி, நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆரம்பிக்கிற பொழுது உண்மையத்தான் சொல்லணும், கூட குறைச்ச சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஆயிஷா அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு உடம்பெல்லாம் ரத்தம் தலைக்கேறியது. பெருமானாரை பார்த்து சொல்லுகிறார்கள், உண்மையைத்தான் சொல்ல வேண்டும்.
வேறேதும் சேர்த்து சொல்லக்கூடாது. கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துறாங்க, ரசூல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து ஒரு வார்த்தையை போட்டாங்க, நான் ஐஷா நீ சொல்கிறாயா நான் சொல்லட்டுமா, நீ சொல்கிறாயா நான் சொல்லட்டுமா, நீங்களே சொல்லுங்க. ஆனா நடந்ததை நடந்ததா சொல்லணும், பொய் மட்டும் சொல்லக்கூடாது, உண்மைதான் வர வேண்டும். பட்டார்ந்து விட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. யாரை பார்த்து பேசுகிறாய், பொய் சொல்வதாக, யாரை பார்த்து சொல்கிறாய், உண்மையைத்தான் பேச வேண்டும் என்று சொல்லி பெருமானாரினுடைய வாழ்க்கையில் ஒரு பொய் கூட வந்ததில்லையே, யாரை பார்த்து சொல்கிறாய். உடனே பெருமானார் தலையிடுகிறாங்க, உங்களை தீர்ப்பு தான் சொல்ல சொன்னே தவிர தண்டனை கொடுக்க சொல்லலையே, தீர்ப்பு தான் சொல்ல சொன்னே தவிர தண்டனை கொடுக்க சொல்லல. நீங்கள் நீதிபதி தானே தவிர நீங்கள் காவலாளி அல்ல, தண்டனை கொடுக்கிற காவலாளி அல்ல. அதனால் நாங்க எங்க குடும்ப பிரச்சனையை பார்த்துக்கிறோம். என்ன ஆயிஷா என்று கேட்கும் போது அடி வாங்கிட்டு நிக்கிற ஆயிஷா, ஆமா நாயகன் நம்மளும் பேசி முடிச்சுக்கலாம். அடுத்து பேசினால் தீர்ப்பு பெருமானாரின் பக்கம்தான் இருக்கும் என்பதை தெரிந்து கொண்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, பிரச்சனையே வேணாம் நம்ம பேசி முடிச்சுக்கலாம், நாயகன் நாயகத்தோடு பேசியிருந்தால் அடி இல்லாமல் தீர்வு அழகாக கிடைத்திருக்கும் என்பது ஆயிஷா நாயகியினுடைய அற்புதமான சிந்தனை. இப்படி குடும்ப பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது தங்களுக்குள்ளேயே முடிவெடுத்துக் கொள்ளுகிற மனிதர்கள் தான் சிறந்த மனிதர்கள். எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது, சகிப்புத்தன்மை ஒன்று இருந்தால் போதும். அபுல் ஹசனுல் ஹர்கானி இவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு மனிதர் வருகிறார், அவங்க குடும்ப பிரச்சனையை சொல்லணும்னு சொல்லி அபுல் ஹசனுல் ஹர்கானியை பார்க்கறதுக்காக வர்றாரு. உள்ள போனா அந்த வீட்டுக்கு பக்கத்துல போகும் போதே அந்த பொண்டாட்டி பயங்கரமா வெடிச்சுட்டு இருக்கு. சில இடங்கள்ல பார்க்கலாம் பட்டாசு வெடிக்கிற மாதிரி சவுண்ட் வரும். சில இடங்கள்ல கணவன் அடி வாங்கிட்டே கத்துவான், அடி வாங்கிட்டே கத்துவான், இந்த அடியை மறக்காதடி மறக்காதடின்னு வாங்குறதீங்க வெளிப்பந்தான். இப்படி கடுமையான சவுண்டு வருது. நம்ம வீட்டு பிரச்சனையை இவர்கிட்ட கொண்டு வரலான்னு பார்த்தா இவர் வீட்டு பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கும் போல தெரியுது என்று எண்ணிக்கொண்டு எதையுமே கேட்காமல் அந்த மனிதர் திரும்பி செல்லுகிறார். சென்றால் காட்டின் வழியாக செல்லுகிற பொழுது அபுல் ஹசனுல் ஹர்கானி சிங்கத்திலே சவாரி செய்து வந்து கொண்டிருக்கிறார். பெரிய இறைநேசர், சிங்கத்திலே சவாரி செய்து வருகிறார்கள். வீட்டுல பார்த்தா பொண்டாட்டிட்ட இந்த வாங்கு வாங்குறாரு, காட்டுல பார்த்தா சிங்கத்தோடு வந்துட்டு இருக்கிறாரு, சிங்கம் இவருக்கு வழிபடுகிறதே ஒன்றுமே புரியவில்லை. நேரா வந்தாரு, ஏங்க வீட்டுல பொண்டாட்டிட்ட இவ்வளவு திட்டு வாங்குறீங்க, ஆனா வெளியில சிங்கம் உங்களுக்கு வழிபடுகிறதே ஒன்றும் எனக்கு புரியவில்லையே என்கிற பொழுது என்னுடைய மனைவியினுடைய கஷ்டத்தை தாங்குகிற காரணத்தினால் சகிக்கிற காரணத்தினால் தான் ரபுல் ஆலமீன் எனக்கு இந்த ஆட்களை வழங்கியிருக்கிறார்கள். யார் மனைவியினுடைய கஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹுத்தால அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நன்மையை கொடுத்து விடுகிறார். யார் எந்த பெண் கணவனுடைய கஷ்டத்தை சகித்துக் கொள்ளுகிறாரோ அந்த பெண்ணுக்கு ஆசியாவினுடைய நன்மையை அல்லாஹுத்தால கொடுத்து விடுகிறான். கோமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் ஹக்கானி கூட ஒரு வரலாறு எழுதுவார். திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறது, புருஷனுக்கு அறிவே இல்லை, மனைவி நன்கு படித்திருக்கிறாள், நல்ல படிச்ச பொண்ணு, ஆனா கணவனுக்கோ திமா கொஞ்சம் கம்மி, இவனோடு எப்படி காலம் தள்ளுவது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். திருமணமாகி ஒரு மூணு நாலு நாள் ஆண்கள் பக்க தவறு இருந்துச்சுன்னா எப்படியோ திருத்திடலாம், ஆனா பெண்கள் பக்க தவறு இருந்துச்சுன்னு சொன்னா உலகமே ஒன்னு சேர்ந்து உபதேசம் பண்ணாலும் அவ அதே கொள்கையில நிப்பா அப்படியே. அதனாலதானே சைத்தான் வச்சு போய் பொம்பளைகளை தொடறான், காரணம் ஒரே கொள்கையிலே கொள்கையை மாற்றுகிற பழக்கம் எல்லாம் இருக்காது. நாட்டு தலைவி முதல் வீட்டு தலைவி வரை எல்லோருக்கும் ஒரே கொள்கை தான், மாறுபடுகிற சிந்தனை எல்லாம் இருக்காது. இப்படி ஒரு கணவன் கிடைத்து விட்டானே என்ற கவலையில கல்யாணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள்ல தாய் வீடு போவார்கள். தாய் வீடு சென்று விட்டு திரும்புகிற பொழுது தண்ணீர் தாகமாக இருக்கிறது, வண்டியில வரும்போது தண்ணீர் தாகமாக இருக்கிறது, இந்த கேணியில போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுங்களேன் என்று சொல்ல உண்மையைத்தான் கேட்கிறா என்று எண்ணிக்கொண்டு போய் வாணிகளே தண்ணீர் இழிப்பதற்காக வாணிகை கீழே விழுகிற பொழுது பின்னாடி வந்து தள்ளி விட்டா கேணி. அவன் உள்ளே சென்றான், இவன் வீட்டுக்கு போயிட்டா, நேரா போயிட்டு
என்னை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு என் கணவர் போனவர் தான், திரும்பியே வரல, அதனால் எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் தாய் வீடு வந்து விட்டேன் என்று சொல்ல, அங்கு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இப்படி ஒரு கணவனா, இப்படி ஒருவனை நாம் மருமகனாக தேர்ந்தெடுக்கிறோமா தேர்ந்தெடுத்திருக்கிறோமா என்று எல்லோரும் கவலையில் இருக்கிறார்கள். இந்த நேரத்துல உள்ள இவன் செத்துட்டான் அவன் நினைக்கிறான். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்க நடந்திருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சகோதரர்கள் தள்ளினார்கள், இறந்ததாக நினைத்தார்கள், உள்ளே உயிரோடு இருந்தார்கள். இதை போன்று இவள் தள்ளிவிட்டால் இங்கே இந்த மனைவி தள்ளுகிறாள். ஆனால் அவரோ ஏதோ ஒரு திட்டுல போய் விழுந்து அடியோட மேல எந்திரிக்கிறான், ஏறி வர்றான். வந்த அந்த அறிவில்லாத அறிவிழி படிக்காத அந்த மனிதன் தன்னுடைய வீட்டுக்கு செல்லவில்லை, தன் மனைவியின் வீட்டுக்கு செல்கிறான். மனைவியின் வீட்டுக்கு செல்லுகிற பொழுது நடந்ததை எல்லாம் சொல்லி மனைவியை அடித்து துன்புறுத்தி விடுவார் என்று மனைவி எண்ணிக்கொண்டிருக்க, ஆனா வீட்டினர்கள் எல்லாம் என்ன ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்ச பிள்ளைய எங்க உட்கார வச்சுட்டு இப்படி போயிட்டீங்க என்று கேட்கிற பொழுது, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருந்தது, தெரியாமல் போய்விட்டேன் என்று மன்னிப்பை கேட்டு அந்த பிள்ளையை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து செல்கிறான். இப்பொழுதுதான் அந்த பிள்ளையினுடைய மனம் சொல்லுகிறது, படிப்பு வேறு, அகலாக்கு வேறு, படிப்பு வேறு, பண்பாடு வேறு, என்னதான் நாம் தட்டம் கொடுத்தாலும் கூட அவன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல், அத்தனை கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் ஒரு வார்த்தை, நடந்த நிகழ்வை என் பெற்றோரிடத்திலே சொல்லியிருந்தால் பெற்றோர்களே என்னை கொண்டிருப்பார்கள். ஏண்டி பாதகத்தி, நீ போய் ஒரு கணவனை கிணற்றிலே தள்ளி கொள்ளப் போயிருக்கிறாயே என்று எந்த பெற்றோராவது ஏற்றுக்கொள்வார்களா? கொண்டிருப்பார்கள். ஆனால் அவன் அதை செய்யவில்லையே, அவன் அதை செய்யவில்லையே, இந்த பிள்ளையோடு வாழ வேண்டும் என்று மீண்டும் வந்திருக்கிறானே என்று எண்ணி அந்த பெண்மணி திருந்தி வாழ்ந்தாள் என்று வரலாறு. இப்படி கஷ்டத்திலே ஒரு மனிதன் சகிப்புத்தன்மையை கையாண்டால் எல்லா குடும்பங்களும் வெற்றி பெற்று விடும். சகிப்புத்தன்மை குறைகிற பொழுதுதான் குடும்பத்திலே பிரச்சனை வருகிறது. குமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்திலேயும் அவர்கள் சகிப்புத்தன்மையோடு இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் குடும்பம் சீராவதற்கு சரியாவதற்கான சரியான முடிவு என்று பெருமானார் காட்டியிருக்கிறார். சாதி ஒருவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார், நாயகமே நான் எங்க போனாலும் பிரச்சனையாயிருக்கு நாயகம், ஒண்ணு அடுத்தவே நம்மள்கிட்ட ஒம்பிழுத்தர்றான் அல்லது நான் அடுத்தவட்ட ஒப்புழுத்தன், ஏதோ ஒரு காரியம் நடந்து விடுகிறது நாயகமே, இதற்கு என்ன வழி, நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும் என்று சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்டிட்டு வாண கட்டிட்டு வர்ற பழக்கம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமான பழக்கம். இந்த சமுதாயத்திற்கு அழகான ஒரு பாடத்தை பெருமானார் ஆன்மீக துறையிலே கொடுக்கிறார்கள். அந்த சிறுவருக்கு, அந்த வந்த மனிதருக்கு கொடுக்கிறார்கள், எங்க போனாலும் உனக்கு பிரச்சனை வந்து விடுகிறதா, கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒரு 10 விஷயத்தை நீ பேணிக்கொள் என்று சொல்லி வரிசையாக சொல்லுகிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை நீ அடிக்கடி ஓதிக்கொள், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள், இந்த ஃபாத்திஹா தம்னஹு ஹலபர் ரப்பி, அல்லாஹ்வினுடைய கோபத்தை நீக்கிவிடும் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ்வினுடைய கோபத்தை நீக்கிவிடும். ஏன் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத சொல்லிக் கொண்டே இருக்கிறான் எண்ணி பார்த்ததுண்டா? ஏன் எல்லா தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும்? சுன்னத்தா இருந்தாலும் ஓதணும், ஃபர்லா இருந்தாலும் ஓதணும், நஃபிலா இருந்தாலும் ஓதணும், வாஜிபா இருந்தாலும் ஓதும், எல்லாத்திலையும் ஓதணும். என்ன காரணம் தெரியுமா? இந்த உம்மத்தின் மீது ரப்புல் ஆலமீனுக்கு இரக்கம் வர வேண்டும் என்பதற்காக, எல்லோரையும் சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய கோப பார்வையை நீக்க வேண்டும் என்பதற்காக ரப்புல் ஆலமீனே ஒரு சூட்சுமத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவை அதிகமா ஓதிக்கோ, அதனால கலபுர் ரப்பு அல்லாஹ்வினுடைய கோபம் போய்விடும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், நீ ஓதுகிற பொழுது சூரத்து யாசீனையும் சேர்த்து ஓதிக்குள், யாசீனை ஓதிக்குள் தம்னவோ அதிஷல் கியாமா, கியாமத்து நாளினுடைய தாகத்தை அது தீர்த்துவிடும் என்றார்கள். நாளை மறுமை நாளையிலே மஹ்ஷர் மைதானத்திலே நின்று கொண்டிருக்கிற பொழுது யார் தாகமில்லாமல் இருப்பார்கள்? ஹதீஸ் நூல்களை புரட்டுங்கள், வரலாறுகளை புரட்டுங்கள், யார் தாகமில்லாமல் இருப்பார்கள் என்று பார்த்தால், யார் யாசீனை ஓதிக்கொள்ளுகிற வழக்கம் கொண்டவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு தாகம் எடுக்காது. நாளை மஹ்ஷர் மைதானத்திலே தாகம் எடுக்காது. இங்கே தாகம் எடுத்து வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க சார், போய் ஒரு மினரல் வாட்டராவது வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி, அல்லது வண்டியை நிறுத்தின போன உடனே வாங்குற முதல் ஐட்டம் என்னவா இருக்கும் சொன்னா தண்ணியாகத்தான் இருக்கும். தண்ணீர் தாகத்தை மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, இங்கிருக்கிற வெயிலையே தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, நாளை மஹ்ஷர் மைதானத்திலே ஏற்படுகிற நிகழ்வை யாரால் தாங்க முடியும்? பெருமானார் சொன்னார்கள், யாசீனை ஓதிக்கொள் என்றார்கள். அடுத்தும் பெருமானார் சொல்லுகிறார்கள், நீ கொஞ்சம் துஹானையும் ஓதிக்கொள், சூரத்து துஹான் என்று ஒரு சூரா இருக்கிறது, இதை நீ ஓதிக்கொள். அப்படி ஓதிக்கொண்டால் தம்னகுமின் அகுவாலில் கியாமா, கியாமத்து நாளினுடைய பதட்டங்கள் உனக்கு இருக்காது என்றார்கள்.
சில இடங்கள்ல பதறி போயிடணும். பெருமானார் சொன்னார்கள், மூன்று இடங்களில் ஆயிஷா பாத்திமா உங்களை கூட நான் காப்பாற்ற முடியாது. பானத்திலே யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது, உதவி செய்ய முடியாது. ஆமால் நாமா கொடுக்கிற பொழுது யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது, உதவி செய்ய முடியாது. மௌகிப் மஸ்ஜித் மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிற பொழுது யாரும் யாரையும் காப்பாற்றவும் முடியாது, உதவி செய்யவும் முடியாது. அதனால் நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்களே, அந்த கியாமத்து நாளினுடைய பதட்டம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. இன்றைக்கு போயிருக்கிறாங்க, ரெண்டு பேர் செலக்ட் ஆகணும், 200 பேர் நிக்கிறாங்க, எப்படி இருப்பாங்க அந்த 200 பேரும்? பதட்டம் புளிய கரைக்குது சார், பக்கத்துல இருக்கவன்ட்ட பேசுவான், புளிய கரைக்குது சார். யாருக்கு கிடைக்க போகுதோ தெரியல சார், எல்லாமே சரியா தான் கொடுத்திருக்கிறோம், ஆனா யாருக்கு வருதுன்னு தெரியல. 200 பேர்த்துக்கு இந்த நிலைன்னு சொன்னாக்கா 200 கோடி பேர்கள் நின்று கொண்டிருக்கிற பொழுது எப்படி பதட்டம் இருக்கும்? அந்த பதட்டம் நீங்கி யார் இருப்பார்கள் என்றால், சூரத்து துஹானை யார் ஓதிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இருப்பார்கள். அடுத்தும் சொல்லுகிறார்கள், குமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வந்தவரிடத்திலே சொல்லுகிறார்கள், நீங்கள் சூரத்துல் வாக்கியாவை ஓதிக் கொள்ளுங்கள், தன்னுள் பக்கரவல் பாக்கா எங்கு வாக்கியா ஓதப்படுகிறதோ அங்கு வறுமை வராது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்தும் சொல்லுகிறார்கள், சூரத்துல் முல்கே தபாரக்கல்லதியை நீங்கள் ஓதிக் கொள்ளுங்கள், வந்த மனிதருக்கு அதை நீங்கள் ஓத ஆரம்பித்து விட்டால் அதாவுள் கபர் இருக்காது, கபரின் வேதனை உங்களுக்கு இருக்காது, அதையும் ஓதிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு பதிலை பெருமானார் அவருக்கு தேவையான பதிலை சொல்லுகிறார்கள். எதிரி உங்களிடத்திலே கோபமாக பேசாமல் இருக்க வேண்டுமா? நீங்கள் அடுத்தவர்களிடத்திலே கோபமாக பேசாமல் இருக்க வேண்டுமா? இதற்கு இன்னா அத்தைனா தல்கௌசரை ஓதிக் கொள்ளுங்கள். அடிக்கடி ஓதிக்கொண்டால் உங்களுக்கு எதிரியின் தீங்கும் இருக்காது, நீங்களும் அடுத்தவர்களுக்கு எந்த தீங்கும் அளிக்க மாட்டீர்கள். அதனால் இன்னா அத்தைனா தல்கௌசரை ஓதிக் கொள்ளுங்கள். இது தன்னஹு கஸ்மல் ஹுசமா, எதிரிகளுடைய தாக்குதலை விட்டும் உங்களை தடுத்துவிடும், பாதுகாக்கும் என்று சொல்லி பின்னாலும் சில விஷயங்களை பெருமானார் அடுக்குகிறார்கள். அடுத்து நீங்கள் குல்யாயுபல் காபிரூன் நிறைய ஓதிக்கொள்ளுங்கள், வந்தவருக்கு சொல்லுகிறார்கள் குல்யாயுபல் காபிரூன் நிறைய ஓதிக்கொள்ளுங்கள். ஓதிக்கொண்டால் தம்னபுல் குல்யாயுபல் காபிரூன் என்ற சூரா தம்னபுல் குஃப்ர இந்த நசகி நாம் சக்ராத்து ஹாலில் இருக்கிற பொழுது குஃப்ரை விட்டும் நம்மை நீக்கி கலிமாவை நினைவூட்டும் என்றார்கள். குல்யாயுபல் காபிரூன் கலிமாவை நினைவூட்டும் என்றார்கள். அதனாலதான் ஒவ்வொரு நாள் ஓதும் போது நம்ம இரண்டாவது ரக்அத்தில் குல்யாயுபல் காபிரூன் அதில் ஓதி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏனென்றால் நம்முடைய மரணத்தின் பொழுது ஈமானோடு மூத்தாக்குகிற வாய்ப்பு அந்த குல்யாயுபல் காபிரூனுக்கு இருக்கிறது. பெருமானார் அடுத்தும் சொல்கிறார்கள், சூரத்துல் இஹ்லாஸை ஓதிக்குள் தம்பி, சூரத்துல் இஹ்லாஸை ஓதிக்குள், குல்ஹுவல்லாஹுவை ஓதிக்குள் ஓதினால் தம்னகுன் நிஃபாக்கே, அது நிஃபாக்கை உள்ளத்தை விட்டும் எடுத்துவிடும், நயவஞ்சகத்தனத்தை உள்ளத்தை விட்டும் எடுத்துவிடும். அடுத்தும் சொல்லுகிறார்கள், நீ சூரத்துல் ஃபலக்கை அதிகமாக ஓதிக்குள், ஒரு போராமைக்காரன் கூட இருக்க மாட்டான், அத்தனை பேர்களையும் இது அகற்றிவிடும் சொல்லிவிட்டு சொன்னார்கள். என்ற சூராவை நீ அடிக்கடி ஒதிக்குள் ஓதினால் தம்னபுல் வசாவிஸ் அது வசுவசாக்களை எல்லாம் போக்கிவிடும், நீ நிம்மதியான மனிதனாக உலகத்திலே வாழ்வதற்கு நான் சரியான வழியை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், இதை பின்பற்றி வாழ்ந்து கொள் என்றார்கள். அந்த சகாபி அவ்வளவு சந்தோஷமாக போனார் என்று வரலாறுகள் சொல்லிக் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே சொன்ன தீர்வுகளை எல்லாம் பார்த்தால் அதிசயிக்கத்தக்க தீர்வாக இருக்கும். பெருமானார் அடுத்தும் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் எந்த மனிதன் சரியாக தீர்வு எழுதுவான் தெரியுமா? எந்த மனிதனுக்கு அல்லாஹ் சரியான தீர்வை வழங்குவான் தெரியுமா? ஆறு சாவி யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு தான் தீர்வு சரியாக இருக்கும் என்றார்கள் பெருமானார். ஆறு சாவி, முதலாவது சாவி மிஃதாஹுல் ஜன்னா, சொர்க்கத்தின் சாவி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற சாவி யாரிடத்தில் இருக்கிறதோ அவருடைய தீர்வு சரியாக இருக்கும். இரண்டாவதாக மிஃதாஹுஸ் ஸவாப், நன்மையின் சாவி அஸ்ஸித்க், உண்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவருடைய தீர்வு சரியாக இருக்கும் பெருமானார் சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், குமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மிஃதாஹுல் இல்ம், கல்வியின் சாவி அஸ்வால், நல்ல விஷயங்களை கேட்டு தெரிவது. சுவால் கல்விக்கு சாவியே கேட்பதுதான், நல்ல விஷயங்களை கேட்கிற ஆட்கள் தெரியலன்னு சொன்ன போய் கேட்டுறோம் தெரியலன்னு சொல்லி. அலிலடி அல்லாஹுத்தலா நிறைய இடங்கள்ல கேட்டு தெரிஞ்சிருக்கிறாங்க, அபுகனிபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டு தெரிஞ்சிருக்கிறார்கள், ஏராளமான வரலாறு சான்று.
கல்வியினுடைய சாவி கேட்டு தெரிதல் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கு முடிவு சரியாக இருக்கும். அடுத்து சொல்லுகிறார்கள், மிப்தாகுல் விலாயா, விலாயத்தின் சாவி, வழியாக கூடிய சாவி, கஸ்ரத்து திக்ரில்லா, அல்லாஹ்வை அதிகமாக யார் திக்ரு செய்கிறார்களோ அவர்களின் முடிவு சரியாக இருக்கும். மிப்தாகுல் பலா, வெற்றியின் சாவி, தக்குவா, இறையச்சம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களின் முடிவு சரியாக இருக்கும். மிப்தாகுத் தௌஃபீக், அல்லாஹ்வினுடைய நல் உதவி. முடிவு சரியாக வரணும்னா அல்லாஹ்வினுடைய நல் உதவி இருக்க வேண்டும். இந்த நல் உதவி யாருக்கு கிடைக்கும்? நல் உதவியினுடைய சாவி இஜித்தினாவுல் மஹாசி, பாவத்தை விட்டு யார் விலகி நிற்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய தௌஃபீக் கிடைக்கும். இந்த ஆறு சாவியும் யாரின் கைவசம் இருக்கிறதோ கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றி நிச்சயம், முடிவு சரியாக இருக்கும் என்று முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சரியான முடிவை நாம் எடுப்பதற்கு தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிற சூட்சுமங்களை கையாண்டால், அதுக்கும் குடும்பத்திலே நாம் பொறுமையை கையாண்டால், சகிப்புத்தன்மையை கையாண்டால் நம்முடைய குடும்பத்திலே வெற்றிகரமான குடும்பமாக மாற்ற முடியும், முடிவுகளை சரியாக ஆக்க முடியும். வல்லோ நல்லா அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் விளங்குவானாகே. வாகுருதாவா அணி பங்கு இல்லா கிடப்பில்லாதீன். அன்புக்குரியவர்களே, நேற்று ஒரு பெரிய பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள், முந்தானத்தை கொடுத்துட்டாங்க. தொழுகையின் போது ஒருவர் குறுக்கே சென்றால் தொழுபவர் அவரை தடுக்கலாமா? அப்படி செய்வது கூடுமா? தொழுகையை பாதிக்காதா? இன்னொரு தொழுகைக்கு குறுக்க போயிட்டாக்கா என்ன சத்தம்? ஷாஃபி மதுகபை பொறுத்த அளவுக்கு அடியே கொடுத்துடலாம், பட்டை எடுத்துடலாம், கோவம் இருந்துச்சுன்னு சொன்னா போட்டலாம். ஆனா அனபி மதுகபை பொறுத்த வரைக்கும் தொழுகையில் இருப்பவர் தொழுது கொண்டு இருக்கிற பொழுது இடையில செல்லக்கூடாது. 40 ஆண்டுகள் அவர் தொழுது கொண்டே இருந்தாலும் கூட இடையிலே செல்லக்கூடாது என்ற மார்க்கம் சொல்கிறது. அப்படி செல்லும் பொழுது தடுத்தால் தவறில்லை, தடுத்தல் அடியாக இருக்கக்கூடாது. நடுவிலே தொடரக்கூடியவரும் ரொம்ப நடுவுல வந்து நின்று எல்லாரும் போற வழியில தொழக்கூடாது. அப்படி தொழுவதாக இருந்தால் ஒரு சுத்தராவை வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு தடுப்பு, ஒரு சின்ன தடுப்பை, ஒரு துண்டையோ அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தடுப்பு ஒரு சுண்டு வரல அளவுக்கு ஒரு குச்சியை முன்னாடி வச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் தொலை வைப்பார்கள், முன்னால் எல்லோரும் போவார்கள் வருவார்கள். இப்படி இருந்தா இல்லாட்டி கூட. இன்னொரு கேள்வி கேட்டுக்காரு, மிஸ்வாக்கு செய்யும் முறையை விளக்குக. நோன்பு வைத்துக் கொண்டு அடிக்கடி மிஸ்வாக்கு செய்யலாமா? நோன்பு வைத்துக் கொண்டு மிஸ்வாக்கு செய்யாமல் இருப்பது சிறந்தது. மிஸ்வாக்கு செய்து தொழுகிற தொழுகைக்கும் மிஸ்வாக்கு செய்யாமல் தொழுகிற தொழுகைக்கும் மத்தியில் வித்தியாசம் 70 மடங்கு சிறந்தது என்கிறார்கள் பெருமானார். மிஸ்வாக்கு செய்து தொழுகிற தொழுகை இருக்கிறதே, செய்யாமல் தொழுகிற தொழுகையை விட 70 மடங்கு சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் மிஸ்வாக்குக்கு 70 பயன்கள் உண்டு, 70 பயன்கள் உண்டு, அதிலே ஒரு பயன், மிக உயர்ந்த பயன், வஃபாத்தாகிற பொழுது கரிமாவை நினைவூட்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மிஸ்வாக் என்பது மிக முக்கியமானது, மிக முக்கியமான சுன்னத்துக்களில் ஒன்று, எல்லா நபிமார்களும் பின்பற்றிய சுன்னத்தில் ஒன்று மிஸ்வாக். தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கும் பொழுது நபிகளாரின் பெயரை கேட்டால் அவர்களின் மீது உடனே சலவாத்து கூற வேண்டுமா? ஒருத்தர் தஸ்பீஹ் ஓதிட்டு இருக்கிறார், ரசூல்லாவுடைய பெயரை கேட்டால் சலாத்தை சொல்ல வேண்டும். சலவாத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல்லாவுடைய பெயரை கேட்டு வாழ்க்கையிலே ஒரு தடவை சொல்வது வாஜிப். வாழ்க்கையில ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்டு செலவாத்தை சொல்வது வாஜிபு, மற்ற முறைகள் எல்லாம் செலவாத்தை சொல்வது முஸ்தஹப். எத்தனை முறை செலவாத்தை சொல்லுகிறோமோ அத்தனை நன்மைகள் நமக்கு உண்டு. அதனால தஸ்பீஹ் ஓதுனாலும் நிறுத்திட்டு தாராளமாக ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்ட உடனே செலாத்தை சொல்லலாம். அப்படி ஒருத்தர் செலாத்தையே சொல்லாம தஸ்பீஹ் ஓதிட்டு இருக்கிறாரு, அதனால அது ஒன்றும் தவறில்லை. ஆனா அந்த நன்மை கிடைக்காது, தஸ்பீஹுடைய நன்மை மட்டும்தான் கிடைக்கும், செலவாத்தினுடைய நன்மை கிடைக்காது. ஆண்கள் மருந்தாணி இடுவது சுண்ணத்தா? பெண்களுக்கு தான் மருந்தாணி இடுவது சுண்ணத்து. ஆண்கள் மருத்துவம் என்ற அடிப்படையில் குளிர்ச்சிக்காக கால்களில் மருந்தாணி இட்டுக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது. கையில பொம்பளை போட்ட மாதிரி அழகா போட்டுட்டு வர்றதுக்கெல்லாம் மார்க்கம் அனுமதி அளிக்கவில்லை, அது சுண்ணத்தும் அல்ல. வரலான தொழுகையை மட்டும் தொழுது கொண்டு சுண்ணத்தை வாஜிபை விடுவது கூடுமா? முன்னாடியே கேட்டிருந்தாங்க, வரலான தொழுகை தொழுதது கண்டிப்பா அவசியம், சுண்ணத்தை ஒருவர் தொழுகாமலேயே விட்டுவிட்டால் அவருக்கு சபாத்து இல்லாமல் போய்விடும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சபாத்து கிடைக்காமல் போய்விடும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைய நம்முடைய மசாயில் சஜிதா சகுவை பற்றி நாம் பார்த்தோம். ஒருத்தர் தொழுகையில தவறு செஞ்சிட்டாருன்னா சஜிதா சகு செய்யணும்,
தொழுகையெல்லாம் முடிச்சுட்டாரு, தவறு செஞ்சிருக்கிறாரு, ஆனா தொழுகையெல்லாம் முடிச்சு சலாம் எல்லாம் கொடுத்துட்டு உட்கார்ந்து சலாம் எல்லாம் கொடுத்ததுக்கு பின்னாடிதான் நினைப்பு வருது, ஆகா நம்ம ஒரு வாதிப்பை விட்டுட்டோம், சஜிதாசு செய்யணுமே மறந்துட்டமே என்று நினைப்பு வருகிறது. அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்காம தொழுகையினுடைய இருப்பிலேயே அமர்ந்திருந்தார். அவர் ஓதிட்டு கூட இருக்கிற ஆயத்தில் குறிச்சு ஓதுறாரு, துவா ஓதுறாரு, இருந்தாலும் பரவாயில்லை. அப்படியே சஜிதாசு செய்து விட்டு மீண்டும் அத்தகையாத்து ஓதி, தருவது ஓதி, துவா ஓதி சலாம் கொடுத்து விடலாம், மறுக்கம் அனுமதிக்கிறது. ஆனா அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புறாரு, நாலு பேர்த்து பேசிட்டாரு, பேசினதுக்கு பின்னாடிதான் நினைப்பு வந்து, ஆகா சஜிதா சௌவையை நம்ம மறந்துட்டமே என்று நினைப்பு வந்தால் இவர் மீண்டும் இந்த தொழுகையை மீட்டியாக. நான்கு ரக்காத்துள்ள தொழுகையில், நான்கு ரக்காத்துள்ள தொழுகையில் அல்லது மூன்று ரக்காத்துள்ள தொழுகையில் இரண்டாவது இருப்பு இருக்காம இமாம் எந்திரிச்சிட்டார், இரண்டாவது இருப்பு இருக்கல, சுபானல்லாஹ் சொல்லி உட்கார வச்சுட்டாங்க, தொழுக பசாரா. ஏனென்றால் முதல் இருப்பு வாஜிப், நிக்கிறதுங்கிறது பரல், பரல்ல இருந்து வாஜிப்புக்கு வரக்கூடாது, பரல்ல இருந்து வாஜிப்புக்கு வரக்கூடாது. அதனால இவர் மேல எந்திரிச்சு நின்னுட்டாருன்னா பரலுக்கு போயிட்டாரு, பின்னால் இருப்பவர்கள் எழுந்து நின்ற வேண்டியதுதான். கடைசியில சஜிதாசவம் செய்து விட்டால் தொழுகை கூடிவிடும். அப்படி இல்லாம ஆளை பிடிச்சி சுபான்ல சொல்லி கத்த கித்த போட்டு உட்கார வச்சுட்டீங்க, எல்லா தொழிலையும் சேர்ந்து வசாத்தான் கூட. சஜிதா தினாமத்தினுடைய மசாலாக்களும் இருக்கிறது. இதே போல சஜிதா சகுவினுடைய சட்டத்துல இன்னொரு சட்டமும் இருக்கிறது. ஒருவர் சிறியான தொழுகை இல்ல, உதாரணமா லுஹர் தொழுகை, ரகசியமா ஓதக்கூடிய தொழுகையில அஜர்த்து மறந்துட்டு சத்தம் போட்டு ஓதிட்டார், 30 ஹர்ஃபுகள் வரை ஓதினார். 30 ஹர்ஃபுனா உதாரணத்துக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான், அர் ரஹ்மான்ங்கிற வரைக்கும் ஓதிட்டா சஜிதா சௌ செய்தாக வேண்டும். ரகசியமாக ஓதுகிற தொழுகையில சத்தமாக ஓதிட்டா 30 எழுத்துக்கள் அளவுக்கு ஓதினால் சஜிதா சௌ செய்தாக வேண்டும். இதே மாதிரி சத்தம் போட்டு ஓதுற தொழுகை, இஷா தொழுகை இருக்கிறது, பஜர் தொழுகை இருக்குது, அது சத்தம் போடாம பேசாம 30 எழுத்துக்கள் அளவுக்கு அமைதியாக நின்றாலும் சஜிதா சௌ செய்தாக. அடுத்து சஜிதா திலாவத், 14 வசனங்களுக்கு நாம் திலாவத்து சஜிதா என்று சொல்லுவோம். அந்த வசனங்களை நாம் எப்படி பயன்படுத்துவது கேட்டா, அல்லது யார் ஓதுறாங்க கேட்கிறவங்க எல்லாருமே சஜிதா செஞ்சாகணும். சஜிதா தினாமத்தினுடைய வசனங்களை ஓதுனா ஓதுறவங்களும் சஜிதா செஞ்சாகணும், கேட்கிறவங்களும் சஜிதா செஞ்சாகணும். காஃபிர் கேட்டாரு, ஆனா இதுக்கு அவருக்கு சஜிதாவுடைய ஆயத்துன்னு தெரியும். அல்லது பாலிக இல்லாத சிறுவன் கேட்டான், இவர்கள் எல்லாம் சஜிதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, முஸ்லிம்களாக இருப்பவர்கள் சஜிதா செய்ய. ஆப்சா தூங்கிட்டு இருக்கும் போதே சஜிதாவுடைய ஆயத்தை ஓதிட்டார், பக்கத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாம் கேட்டாங்க, ஆப்சாவுக்கு கடமை இல்ல, கேட்ட ஆளுகள்லாம் சஜிதா செஞ்சுதான். தூங்கிக் கொண்டே ஒருவர் ஓதுகிறார், மற்றவர்கள் கேட்கிறார்கள் விழித்துக் கொண்டு என்றால் தூங்குபவரின் மீது கடமை இல்லை, கேட்பவர்களின் மீது கடமை. இந்த சஜிதா தினாவத்தை உடனே செய்யணுமா என்றால் உடனே செய்வதுதான் சாலச் சிறந்தது. ஆசிரியரா செய்யலாம், தாமதமா சஜிதா திலாவத்தை கேட்டவங்க போய் பின்னாடி கூட சஜிதா செய்யலாம், ஆனால் உடனே செய்வதுதான் மிகச் சிறந்தது என்று மார்க்கம் சொல்லுகிறது. தொழுது முடிச்சவங்க முடிச்ச உடனே, சிலர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, தொழுது முடிச்ச உடனே சுக்ரியாவுக்காண்டு உடனே சஜிதா செய்வாங்க. பருள் தொழுகை முடிந்தவுடன், துவா முடிந்தவுடன் சேர்த்து சேர்த்து சுக்ரியாவினுடைய சஜிதா செய்வதோ துவாவினுடைய சஜிதா செய்வதோ மக்ரூ, அதெல்லாம் தனிமையா வச்சுக்கிறோம். பருள் தொழுகை முடிச்ச உடனே சஜிதாவில் விழுகிறது மக்ரூ. சரி, சஜிதா திலாவத் ஒருவர் ஓதுகிறார், சஜிதா திலாவத்தினுடைய ஆயத்தை ஒருவர் ஓதுகிறார், அவர் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறார், ஹாப்ஸா ஒரே மஜ்லிஸ்ல உட்கார்ந்து ஒரு ஆயத்தை திரும்பி திரும்பி 10 தடவை ஓதுறார். இவர் ஒரு தடவை சஜிதா செய்தால் போதும், 10 தடவை ஓதுனாலும் ஒரு தடவை சஜிதா செஞ்சா போதும். ஒரு தடவை இங்க ஓதுறாரு, அப்படியே நடந்து போய் இன்னொரு தடவை அங்க ஓதுறாரு, திருப்பி அப்படியே நடந்து வந்து இங்க ஓதுறாரு, திருப்பி அங்க ஓதுறாரு, மனப்பாடம் பண்றாரு. இப்படி மஜ்லிஸ் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா சஜிதாவும் திரும்ப திரும்ப செய்தாக வேண்டும். ஒரே மஜ்லிஸாக இருந்தால் தான் ஒரு சஜிதா, மஜ்லிஸ் மாறிக்கொண்டே இருந்தது என்று சொன்னால் பல சஜிதா. இப்ப நீங்க கேட்கலாம், 14 ஆயத்தையும் ஒரே மஜ்லிஸ்ல உட்கார்ந்து ஒருத்தர் ஓதுறாரு, ஒரு சஜிதாவான்னா அது தப்பு. 14 வசனத்தை ஓதுறாருன்னா ஒவ்வொரு வசனத்திற்கும் சஜிதா செய்துதான் ஆக வேண்டும். இந்த சஜிதா திலாவத்திற்கு என்று இப்ப எப்படி சஜிதாவில நம்ம போய் சுபஹான ரப்பியல் ஆலா, சுபஹான ரப்பியல் ஆலா என்று ஓதுகிறோமோ, இதை போன்று சஜிதா திலாவத்திற்கு என்று பெருமானா கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதை நிறைய பேர் ஓதுறதே இல்லை. சஜத வஜிகில் இல்லதி,
خلقه وصوره وسك سمعه وبصره بقوله وقوته فتبارك الله احسن الخالقين. இதை மனனம் செய்து கொண்டால் மிகச் சிறப்பான துவாக்களில் இதுவும் ஒரு துவா. சஜினா தினாமத்திற்கென்றே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவா. சும்மா ஒரு பத்து நிமிஷம் பார்த்தா இந்த துவா மனப்பாடம் ஆயிரும். இதை ஓதினால் இதை விட சிறந்தது எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹு கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام اليك يرجو السلام. تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام. ربنا اعطنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خدمته سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.